இன்னைக்கு நாம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல மாவட்ட வேலை வாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை நாம பார்க்க போறோம். எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்பதற்கு முன்னாடி, டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணிக்கு தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எதுவானாலும் படித்திருக்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2022 அன்று உள்ளபடி ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயது, எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் 18 முதல் 34, எஸ்சி எஸ்டி எஸ்ஏ 18 முதல் 37 வயது கொடுத்துருக்குறாங்க. தகுதியான விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தை நேரில் அணுகி விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவு செய்த விண்ணப்பங்களை வருகிற 30ஆம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 தேதி பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.